சுவாமியே சரணமையப்பா, எங்குருநாதனே சரணமையப்பா, எங்கள் எல்லாம் இருப்பவரே சரணமையப்பா, உன் சுவாமியே சரணமையப்பா, உன் வருகிறசனான சத்தன இணையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமிமார்களுக்கும் ஐயப்பன்மார்களுக்கும் பாலகீதம் தமிழின் அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஐயப்பன் அருளால் ஐயப்பனின் திருவிளையாடல்கள் என் வாழ்வில் என்ற இந்த பகுதியின் மூன்றாவது பகுதியை உங்களுக்கு வழங்குவதில் ஐயன் அருளுடன் வழங்குவதில் பெருமை கொள்கிறேன். கடந்த ரெண்டு பகுதியிலையும் 1987 நான் வந்து முத முதல்ல கன்னிசாமியாக மலையேறினப்போ ஐயப்பன் நடத்திய திருவிளையாடல்கள், முதல் மலை போயிட்டு வந்து ரெண்டாவது மலை அப்படியே மாலையை கட்டாமல் தொடர்ந்து போனால் எத்தனை ஆபத்துன்னு எல்லாரும் சொன்னப்போ, அதையும் மிஞ்சி ஐயப்பனுடைய ஆசியுடன் போயிட்டு வெற்றிகரமாக அவருடைய அருளுடன் திரும்பி வந்த ஒரு நிகழ்வு, இது ரெண்டையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க நம்முடைய பிளேலிஸ்டில் பாலனின் ஐயப்பன் பாடல்கள் அப்படின்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா பாலகீதம் தமிழ் சேனலில் இருக்குது, அதை பாருங்கள். அது ஐ பட்டன் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கி மூன்றாவது நிகழ்வில் முக்கியமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். போன நிகழ்வில் இறுதியில் சொல்லியிருந்தேன் ஐயப்பன் என்னை வந்து பிச்சைக்காரனாக அனுப்பிட்டார் அப்படின்ட்டு. அது எப்படி நீங்கள் வந்து ஐயப்பன் உங்கள் கூட இருக்காருங்கிறீங்க, ஐயப்பன் உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் பிச்சைக்காரனா உங்களை அனுப்புனார் அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க அந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம். சரங்குத்தி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரங்குத்திலேருந்து சன்னிதானம் கிட்டத்தட்ட 1-1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதிகபட்சம் நீங்கள் எப்படி போனாலுமே அதை வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே அதிகபட்ச நேரத்தில் நீங்கள் அந்த சன்னிதானத்தை அடையலாம். ஆனால் அது ஜோதி சமயமாக இருக்கிறதுனால கடுமையான கூட்டம் அந்த சரங்குத்தியில் இருந்தது. அந்த சரங்குத்தியில் இருந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு கூட்டத்து நடுவில் நிற்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் கயிறு கட்டி விட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த சரங்குத்தியிலேருந்து அந்த சன்னிதானம் அடையிறதுக்கு 8 மணி நேரம் ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் நம்ம அதுக்குள்ளே அந்த கூட்டத்தில் இருந்திருப்போம், எவ்வளோ லட்சக்கணக்கான ஐயப்பங்கள் அந்த கூட்டத்தில் இருந்திருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்படியே நாங்கள் தலையில் இருமுடி ஹிட் பேக்கு வச்சுக்கிட்டு அப்படி அந்த கூட்டத்தோட கூட்டமான எல்லோரும் ஐயப்பசங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-8.5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது பார்த்திங்கன்னா திடீர்னு கூட்டத்தில் ரொம்ப நேரம் மக்கள் 8 மணி நேரம்லாம் ஒரு இடத்துல நிற்க முடியுமா? என்ன ஆச்சுன்னா எல்லோரும் ஒருத்தர் தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ள ஆரம்பிச்சோன்னா அப்படி நெருக்கடி வந்துருச்சு, இந்த பக்கமும் அந்த பக்கம் நெருக்கடி ஆகிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரே சத்தம், எப்படிப்பட்ட சத்தம்னு கேட்டிங்கன்னா அபய குரல் மாதிரி, ஐயோ என்னை மிதிச்சிட்டாங்களே, என்னை மிதிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரே அபய குரல். ஏன்னா அந்த கூட்ட நெரிசலில் ஒரு 5-6 சாமிங்க கீழே விழுந்து ஒரு 2-3 சாமிகள் வந்து சரணம் ஆகிட்டாங்க அந்த கூட்டம் மிதிப்பட்டதில். இப்படி எல்லோரும் பதறிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னையும் கூட்டத்தில் நிற்கிறாங்க, நானும் இந்த பக்கம் அந்த பக்கம் நான் போயிட்டு வந்துக்கிட்டு மிதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எல்லோரும் மாதிரியும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து என் இருமுடி பையை பிடிச்சி இழுத்து இழுக்கிறாரு, ஒருத்தர் வந்து என்னுடைய தலையில் இருக்க இருமுடியை பிடிச்சி இழுக்கிறாரு. ஏன்னா இந்த பிளேடு போடுறவங்க, இந்த பணத்தை பறிக்கிறவங்கலாம் அந்த கூட்டத்தில் சில பேர் சாமி மாதிரி வந்து நிறைய பண்ணுவாங்க அந்த கூட்ட நெரிசலில். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா என் இருமுடி என் ஹிட்பேக்கை பிடிச்சி ஒரு சாமி உருன்னு இழுக்கிறாங்க. இழுக்கிறாங்க ஒரு பக்கம் என் இருமுடியை பிடிச்சி இழுக்குது இன்னொரு சாமி. நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த இருமுடியை டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ஐயப்பனுடைய இருமுடி தான் நம்ம வந்து ஐயப்பன் நம்ம மலைக்கு கொண்டு போகிறோம். அந்த இருமுடியினுடைய சக்தினால் தான் நம்ம மலையை ஏறுறோம், ஐயப்பனை தரிசனம் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த 48 நாள் 60 நாள் வரதெல்லாம் இருக்கிறோம் இல்லையா. அந்த இருமுடியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்ட உடனே என்ன ஆகிட்டனா என்னோடய ஹிட் பேக்கை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போனோடனே இருமுடி மட்டும் கை மேலே இருக்குது, கை வந்து அப்படி சிக்குன்னு இருமுடியை பிடிச்சிக்கிச்சு. உடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இந்த பழையபடி அந்த அப்போவும் அந்த கூட்டத்தில் அங்கேயும் தள்ளுறாங்க இங்கேயும் தள்ளுறாங்க. அந்த ஹிட்பேக்குள்ள கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே பணம் இருந்தது. அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸு மற்ற சின்ன சின்ன சாமான்கள்லாம் இருந்தது. அதில் எல்லாத்தையோடும் போயிடுச்சு. நான் வெறும் வேஷ்டி சட்டை கூட கிடையாது, அந்த வேஷ்டியோட அந்த இருமுடி தலையில் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறேன். அப்போவும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் நெரிக்கிறாங்க. நெரிச்ச உடனே அங்கேயும் தள்ளின உடனே பழையபடி அங்கேயும் நடுவில் கூட்டத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு சாமி மட்டும் என்ன பண்ணுது, என்னை கையை பிடிச்சி இழுக்குது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்து நெரிசல்லேருந்து என்னை இழுக்கிறாங்க ஒரு சாமி.
சுத்தில ஒரே சத்தம், ஐயோயோ மிதிக்கிறாங்களே, ஐயோயோ மிதிக்கிறாங்களே, ஐயப்பா காப்பாத்து, ஐயப்பா காப்பாத்துன்னு சொல்கிறாங்க. ஒரு ரெண்டு மூணு நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு சுவாமிகள்லாம் வேற சரணாயிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க உயிரை பாதுகாக்கிறதே பெரிய விஷயமாயிடுச்சு. அந்த கூட்ட நெரிசலில் 8 மணி நேரம் அந்த இடத்துல இருந்ததுனால சரங்குத்தில, அந்த நேரத்தில் ஒரு ஐயப்பன் என்னை கையை பிடிச்சி இழுத்து அந்த கூட்டத்துக்கு நடுவுலேருந்து என்னை வெளியில் விளக்கி ஒரு ஓரமாக கொண்டு விட்டுட்டார். திரும்பி பார்க்குறேன், ஒருத்தரையுமே காணோம். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்க நேரத்தில் நம்ம உயிரை காப்பாற்றி இப்படி இழுத்து கொண்டாந்து யார் விடுறா அப்படின்ட்டு ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டுருக்கேன். நின்றுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு கண்ணில் தண்ணீராக வருது. ஐயப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டியே, ஒன்றுமே கிடையாது, ஒரு டீ குடிக்க கூட காசு கிடையாது, ஏறி சன்னிதானம் போகிறதுக்கு போகணும் இறங்கணும் அப்படிங்கக்கூடிய அளவில் ஒரு பைசா கூட கையில் கிடையாது. அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்கார நிலைமையில் நம்ம கொண்டாந்து விட்டுட்டார். என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே மெதுவாக அந்த கூட்டத்தில் நடந்து போயிட்டே இருந்தோம். போயிட்டு அப்புறம் திருப்பி ஒரு மணி நேரம் கழித்து சன்னிதானத்துக்கு போயிட்டோம். சன்னிதானம் போனோன்னா எல்லாரும் படி ஏற போயிட்டாங்க. நான் வந்து படி ஏறலை. ஏன்னா என் மனசில் என்ன ஒரு எண்ணம்னா, எனக்கு தெரிஞ்சு ஐயப்பனுடைய விரதத்தை நான் வந்து ஒழுங்காக கடைப்பிடிச்சேன் எனக்கு தெரிஞ்ச அளவில். அதனால் ஐயப்பன் ஏன் என்னை சோதிச்சாரு, அப்போ நான் என்கிட்ட ஏதோ தப்பு இருக்குல்ல, அது என்னங்கிறத சொல்லணும், சொன்னால் தான் நான் வந்து படியை மிதிப்பேன் அப்படின்ன உடனே எங்கள் குருசாமிகிட்ட போய் நான் சொன்னேன், சாமி என்னோடய இருமுடி பையெல்லாம் போயிடுச்சு, என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது சாமி, டீ குடிக்க கூட காசு கிடையாது சாமி அப்படின்ன உடனே அவர் என்ன சொன்னார், ஆனால் இதை சொல்லக்கூடாது இந்த இடத்துல, சில குருசாமிமார்கள் அப்படி இருக்கிறாங்க. அந்த குருசாமி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுப்பேன், ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து வட்டி பணம் சேர்த்து ஊருக்கு போய் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார் ஒரு குருசாமி. சில பேர் அப்படி இருக்காங்க, நிறைய பேர் கிடையாது, சில பேர் இருக்காங்க. ஏன்னா அதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது, சில குருசாமிமார்கள் ஆசைப்பட்டு சில வேலைகள்லாம் செய்கிறாங்க, அதோடய பிரதிபலன்கள் அவங்க அனுபவிப்பாங்க, அது பின்னால் தெரியும். அப்படி இருக்கப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் நான் தந்துடுறேன், ஆனால் நீங்கள் வந்து ஊரில் போய் வட்டி போட்டு கொடுத்துடணும் அப்படின்னாங்க. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு காசு வாங்கிட்டேன். அப்போ சொன்னேன், சரி வாங்க சன்னிதானம் போவோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை சாமி நான் சன்னிதானத்துக்கு வரலை, எப்போ அவர் வந்து எதனால் இந்த நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு சொன்னால் தான் நான் வந்து சன்னிதானத்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே என்ன சாமி, ஒன்று கிறுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு, 60 நாள் விரதம் இருந்திருக்கிறீங்க, இவ்வளோ தூரம் மலை ஏறி வந்திருக்கீங்க, பெரிய பாதையில் வந்திருக்கீங்க, வந்து சன்னிதானத்துக்கிட்ட வந்து கோயிலில் படி 18ஆம் படி ஏற மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நீங்கள் உங்களெல்லாம் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் வந்து நான் மட்டும் தாவளத்தில் இருக்க எல்லாரும் வந்து சுவாமியை பார்க்க போயிட்டாங்க. நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், சுவாமி என்ன ஐயப்பா இந்த மாதிரி பண்ணிட்டியே, நான் என்ன பண்ண தப்பு பண்ணேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன காரணம்னு காட்டு எனக்கு, அப்போ தான் நான் படி ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்க ராத்திரி 12:30 இருக்கும். அப்போது ஐயப்பன் வந்து கனவுல வந்து இந்த மாதிரி நீ பயப்படாத, உன்னோட உயிருக்கு வந்த ஆபத்தை நான் தடுத்துட்டேன், இல்லைன்னா இவ்வளோ நேரம் நீயும் அந்த கூட்டத்தில் ஒருத்தனா சரணமாயிருக்க வேண்டியவன், அதனால் உன்னை உயிரை காப்பாற்றுறங்கிறதுக்காக தான் இந்த பொருளை எடுத்துக்கிட்டு உன் உயிரை காப்பாற்றினேன், நீ வந்து உங்ககிட்ட எந்த குறையும் கிடையாது, நீ வந்து சன்னிதானத்தில் வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் அழுதுகிட்டே வந்து என்ன பண்ணேன், அந்த படி ஏறி போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வந்து திருப்பி கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கி அப்போ வந்து நான் ஐஓபியில் குளிக்கரைன்னு ஒரு பிரான்ச்சில் வேலை பார்த்துட்ருந்தேன். நாங்கள் வீடு இருந்தது லக்ஷ்மாங்குடி, பிரான்ச் வந்து குளிக்கரை, அது ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் பிரான்ச்சுக்கு போகிறேன். பிரான்ச்சுக்கு போயிட்டு பிரான்ச்சுக்கு பக்கத்தில் பின்னாடி வந்து ஒரு வீடு இருக்குது, அவங்க ரொம்ப என்னோடய ஃப்ரெண்டு. அவங்க வந்து என்ன சாமி, அவங்க வீட்டுக்குள்ளே நான் போனோடனே அவங்க கேட்குறாங்க, சாமி மலைக்கு போய்ட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் சாமி போய்ட்டு வந்துட்டேன் சாமி. என்ன உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பத்திரமா வந்துட்டிங்களா சாமி அப்படின்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன அவங்க எங்கே இருக்கிறாங்க, நம்ம எங்கே இருந்தோம், எப்படி நம்ம நடந்த நிகழ்வு அவங்களுக்கு தெரிஞ்சுது, என்ன அதுன்னு எனக்கு அப்படி பிரமிப்பாயிடுச்சு. அப்போ சொன்னாங்க, இல்லை சாமி நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறப்ப உங்கள் உயிர் தட்டுச்சு, ஆனால் ஐயப்பன் வந்து உங்களை ஆலிங்கனம் பண்ணி உங்களை காப்பாற்றிருக்காரு, உங்களுக்கு வந்து மறுபிறவி தான் இது, ஐயப்பனுடைய அனுகிரகத்தினால தான் நீங்கள் தப்பிச்சு வந்தீங்க, இல்லைன்னா அந்த இடத்துல 2-3 பேர் இறந்துருப்பாங்க, நீங்கள் இப்போ கூட கண் கூட பார்த்துருக்கலாம், உங்களை ஒரு காப்பாற்றுங்கிறக்கா ஐயப்பன் வந்து இந்த மாதிரி ஒரு லீலைகள் பண்ணார் அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு வந்து உயிரே வந்தது.
எனக்கு என்னென்னா நம்ம தான் தப்பு பண்ணியிருந்தோம் நம்ம, ஏன்னா நம்ம வந்து சாதாரண மனுஷங்க தான், அந்த அளவுக்கு உண்மையான பெரிய பக்திமான்லாம் கிடையாது. இருந்தாலும் குருட யானையை பார்க்குற மாதிரி ஐயப்பன் மேலே ஒரு தீராத ஒரு பக்தி, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால் அவன் நம்மளை சோதிச்சிட்டாரா இல்லையா அப்படின்னு கவலைப்பட்டப்போ, இல்லை நான் உனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு சொன்னார். ஸோ நம்மளை வந்து பிச்சைக்காரனை ஆக்கினதுக்கு காரணம் வந்து நம்மளை உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான். அதுக்கப்புறம் வந்து ஜாம் ஜமனு வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் பல நல்ல நிகழ்வுகள்லாம் அவர் நடத்தி கொடுத்தாரு. அதனால் ஐயப்பன் நமக்காக ஒரு காரியம் செய்கிறார்னா அதில் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும். அது உண்மையான கருத்தை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டோன்னா அவனுடைய பக்தியுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ தெரியுதா என்ன ஏன் ஐயப்பன் அந்த மாதிரி ஆக்கினார் அப்படிங்கக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வு வந்து அப்படி மெய்சிலுக்க வைக்கும். உண்மையிலே நீங்கள் அதை அனுபவபூர்வமாக அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதை கேட்டிங்கன்னா, இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் ஐயப்பன் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து ஒரு மூன்றாவது நிகழ்வு. இதுக்கு அடுத்து ஒரு சின்ன நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்டவரலுக்குள்ள ஒரு மரத்தோட வேர் ஏறிடுச்சு. கட்டவரலுக்குள்ள கால் கட்டவரலுக்குள்ள மரத்தோட வேர் ஏறிடுச்சு பெருவழியில். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் நாங்கள் நடக்கணும். அந்த 6-7 கிலோமீட்டர் தூரத்துலேயே காலுக்குள்ளே கட்டவரலுக்குள்ளே ஒரு வேர் ஏறி வெளியே வந்துடுச்சு, வந்து ரத்தம் கொட்டுது. அப்போது வெறும் அந்த கட்டவரல் நம்ம மடக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அதை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி பண்ணி கெந்தி தான் மலையேறணும். இன்னும் 30-35 கிலோமீட்டர் நம்ம மலையேறணும். இந்த நேரத்தில் இப்படி ஆன உடனே சுவாமிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, கூட வந்த சுவாமிகள்லாம், சாமி இந்த சாமி உப்பேராது, இதால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போயிடுவோம் சாமி, சாமி நீங்கள் இப்படி கீழே இறங்கிருங்க, மெதுவாக இறங்கி இங்கே இருங்க, நாங்கள் போய் சன்னிதானம் போய் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறோம், என்ன பத்திரமா இருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வந்து இப்படி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு நொண்டி காலை வந்து கெந்தி தான் நடப்போம். ஏன்னா கட்டவரில் நீங்கள் மடக்க முடியாது, இது பண்ண முடியாது, பிளட்டு கொட்டிக்கிட்டு இருக்குது. ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டே மெதுவாக அப்படி கெந்தி போனேன். கடைசியில் நடந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் முன்னாடி சன்னிதானத்தில் 18-ஆம் படி மேலே ஏறி நான் நின்றுட்டுருக்கேன். இந்த சாமிகள்லாம், ஏ நம்ம சாமி அங்கே இருக்குது, ஏ நம்ம சாமி அங்கே இருக்குது, எப்படி வந்தது அந்த சாமி, ஐயோ ஐயப்பன் தான் கூட்டு வந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதுக்கப்புறம் எங்கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயப்பா என்னம்மா 18 படி ஏற்றி விட்டது ஒன்று, அந்த நொண்டிக்காலோட அதை விட சிறப்பு என்னென்னா, அந்த 30 கிலோமீட்டர் நடந்திருக்கோமே, ஒரு பொடி கல் கூட என் காலுக்குள்ளே ஏறலை, ஒரு சின்ன சரளக்கல் கூட அந்த ஓட்டைக்குள்ளே போகலை. அதுக்கப்புறம் நான் வந்து கீழே இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 5 நிமிஷம் தூரத்தை என்னால் நடக்க முடியல. வந்து கைத்தாங்களாக தான் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. உடனே அந்த கூட்டிகிட்டு போனோடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறக்காக போனோம். அப்போ டாக்டர் வந்து கூத்தாண்டூர் வந்து டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், என்ன சார் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது, 30 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க, காலுக்குள்ளே ஒரு பொடி சரளாக கூட போகல, ஒரு கல் கூட போகலை, உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய தெய்வத்தோட அனுகூலம் தான் நினைக்கிறேன், நீங்கள் தப்பிச்சது இல்லைன்னா கால் உங்களுக்கு செப்டிக் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆக எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம உண்மையான பக்தியோடு இருந்தோன்னா ஐயப்பன் கண்டிப்பாக நம்மளை 18 படி ஏற்றுவார். என்ன தான் நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணியிருந்தால் கூட, இருமுடி அவர் தலையில் ஏற்றுறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக உருட்டி புரட்டியாவது நம்மளை கொண்டு 18-ஆம் படியில் தரிசனம் பண்ணி பத்திரமா இறக்கி விடுவார். இதுதான் என்னோட 3வது தொகுப்பில் நான் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகள். மேலும் இது போன்ற பல நிகழ்வுகளை உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி சொல்கிற மெயின் காரணம் வந்து ஐயப்பன் கண் கண்ட தெய்வம், எளிமையான தெய்வம், நிச்சயமாக ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய எல்லாருக்கும் அவன் கூடவே இருந்து எல்லா விதமான அனுகிரகங்களும் பண்ணுவான். நீங்கள் எல்லோரும் ஐயப்பனை வழிபட்டு எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெறணும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பல சாமிகள் வந்து சபரிமலையில் தரிசனம் படித்து பண்ண உடனேயே அவங்க பழையபடி ஆசாமி ஆயிடுறாங்க, அப்படிலாம் செய்யாதீங்க. வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் நீங்கள் வந்து சுவாமி தான். ஏன்னா அந்த காலத்துலலாம்
என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சபரிமலை போகிறவங்க வந்து கடன் வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடன் வச்சுட்டு போகிறது எதுக்காக சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அரிசி போடுவாங்க இருமுடியில், பார்த்துருப்பீங்க எல்லோரும் இருமுடி கட்டுறப்போ. அந்த இருமுடி அரிசியோட உண்மையான தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வாய்க்கரிசி. நம்ம கடைசியில் நமக்கு போடக்கூடிய அரிசி, இறந்த பிறகு போடக்கூடிய அரிசி. ஏன்னா அந்த மலைக்கு போயிட்டு வரவங்க திரும்பி வர வரைக்கும் உறுதி கிடையாது, அதனால் யாருக்கும் கடன் வச்சுட்டு போகக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டை விட்டு கிளம்புறப்போ வாசலில் ஒரு கல்லை வச்சு அதில் தான் தேங்காய் உடைப்பாங்க. தேங்காய் உடைத்து இந்த சாமி மலைக்கு கிளம்புவாங்க. அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு மாளிகைபுரங்களும் அந்த குடும்பத்தினரும், மலைக்கு போகிற சுவாமியோட குடும்பமும் மாளிகைபுரங்களும் அந்த கல்லுக்கு சந்தனம் குங்குமம் போட்டெல்லாம் வச்சு அந்த சுவாமி திரும்பி வர்ற வரைக்கும் அதுக்கு விளக்கேற்றி கும்பிடுவாங்க. ஏன்னா அந்த கல் தான் அவரை அந்த பாதத்தை கூட்டிகிட்டு போய் கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் அந்த சுவாமி பத்திரமாக மலைக்கு போயிட்டு வந்த உடனே அதே கல்லில் தான் அவங்க படிக்காயை உடச்சி வீட்டுக்குள்ளே போகணும். அப்போ என்ன இதுலேருந்து தெரியுது அப்படின்னா, நம்ம சுவாமியாக போனோன்னா சுவாமியாக தான் திரும்பி வரணும், ஆசாமியாக திரும்பி வரக்கூடாது. இந்த தத்துவங்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய வச்சுருக்கிறாங்க, காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் கண்டிப்பாக இந்த விவரங்களை நம்ம யாருக்கு எல்லாருக்கும் எடுத்து சொன்னோன்னா அது வந்து நிச்சயம் பலனளிக்கும். இதனால் ஒரு 10 பேராவது 10 சாமிகளாவது இதை உணர்ந்துக்கிட்டு அந்த தத்துவங்களை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்றக்கலாம் நடக்கணும். எல்லாருக்கும் எல்லா விடமும் கிடச்சி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுடன் மீண்டும் அடுத்த 4வது நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரம் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன். நமக்கு நன்றி, வணக்கம், சுவாமி சரணம். நம்ம அதே மாதிரி என்னால் எழுதப்பட்ட ஐயப்பன் பாடல்கள் எல்லாமே பாலகிருஷ்ணன் தமிழ் சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. விரும்புகிறவங்க அதை பார்த்து நீங்கள் கேட்டு ஆனந்தமடைய மாதிரி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி சரணம். சுவாமி சரணம் ஐயப்பா.